கார்டன் வந்து சுத்திட்டே இருக்கும். வணக்கம் சகோ, நலம் நலம் அறியா ஆவல், நான் நலம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேயோட மொமெண்ட்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யா, அது என்னோடய ஆனிவர்சரி தான். ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் நடந்து 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து லாக்டவுன்லேயே போயிடுச்சு, ஸோ கொரோனானால. இது செகண்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ இந்த ஆனிவர்சரியை நான் பெஸ்ட்டாக வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். பட் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணும்போது எனக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் கிடச்சிது. அது புது பிளேஸும் கூட, இன்னும் வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்டான் சமுத்ரா ரெசார்ட்ஸ். ஸோ அக்கார்ட் ஹோட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கீழே தான் வருது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம்லேருந்து 6 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போனோம். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, ஸோ நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது அங்கே சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஸோ என்னோடய சைல்ட்ஹுட் ஞாபகம்லாம் வந்துச்சு. ஸோ அங்கே ஒரு 2-3 பிளேசஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பிளேசஸும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அங்கே போய் நான் எப்படி ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணேன், அண்ட் தென் அந்த கல்டான் சமுத்ரா அந்த ரெசார்ட்டை பற்றி ஒரு ப்ரீஃபாக நம்ம வந்து வீடியோஸ் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வீட்டிலேருந்து கிளம்பணும். என்னோடய வீடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, செஞ்சி. ஸோ அதுதான் அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து தான் நாங்கள் வந்து இப்போ கிளம்பணும். ஸோ நாங்கள் கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா 6:00 கிளம்பலான்னு பிளான் பண்ணோம் ஏர்லி இந்த மார்னிங். ஆனால் நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா 12:00. ஸோ பிகாஸ் எனக்கு ஒரு பேபியும் இருக்குது, அதனால் அந்த பேபியை வச்சுட்டு அப்படியே கிளம்புறது லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதுதான் வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு விலாகு. இப்போ நாங்கள் போகிற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோடை பார்க்கும்போது தசாவதார ஃபீல் வருது. கல்லை மட்டும் கண்டால் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு லைக் நைட்டெல்லாம் வந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹாண்டடாக இருக்கும் போல். அண்ட் தென் இது சங்கர் படம் இந்த மாதிரி ரெண்டக்கா அந்த மாதிரி அன்னியன் படத்தில் இல்லை வரிசையாக போவாங்களே. ஸோ எங்கேயோ கரும்பு தோட்டத்துலேருந்து கரும்பு அறுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க போல். ஸோ லுக்ஸ் நைஸ், வாங்க அப்படியே போகலாம். போகிற ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கிள் அண்டு இந்த வயல்வெளி அந்த மாதிரி ஒரு மிக்சட்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம மதுராந்தகம் தாண்டி ஒரு ரைட் வருது, அந்த ரைட்டுக்குள்ளே மாப் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து திருக்கழுக்குன்றம் அந்த ஏரியாவில் இருக்கோம். தேர்லாம் எனக்கு தெரியுது உங்களுக்கு. இந்த ஏரியா வந்து என்ன எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு தான். என்ன அப்படின்னா, இங்கே ஒரு சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லி இப்போ தான் ஞாபகம் வந்தது. ஸோ அந்த ரூட்டு தான் இது. அந்த திருக்கழுக்குன்றம்ன்றது வந்து ஒரு லைக் வெரி மச் ஃபேமஸ் ஃபார் திஸ் டெம்பிள் அப்படிதான் சொல்ல அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த டெம்பிள் தான் இங்கே மலை மேலே அந்த கழுகு சுற்றுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் அந்த மலையை நான் வந்து கவர் பண்ணுறாமான்னு தெரியல, கவர் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன். இதுதான் அந்த டெம்பிள். நீங்கள் பார்த்த கோயில் வந்து ஒரு சிவன் கோயில். ஸோ அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கார்டன் வந்து சுற்றிட்டே இருக்குமா ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் ஒகேஷன் அப்போது. ஸோ அந்த லைக் அது ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஹிஸ்டாரிக் பிளேஸ் அது. அது மாதிரி வந்து நிறைய பீப்புள் வந்து இங்கே வருவாங்க. திருக்கழுக்குன்றம்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர். ஸோ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்கிற இந்த டெம்பிள் தான் வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா, புகழ்பெற்ற ஒரு கோயில்னு கூட வந்து சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் வந்து அந்த ஸ்ட்ரெச்சில் அந்த ஏரியாவும் கவர் ஆகுது. ஸோ இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் இப்போது இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு பேர் வந்து காரணி. இந்த பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லாமே இந்த வந்து சிற்பிகள்லாம். ஸோ ஃபுல்லாக ஸ்டாச்சுஸ் பண்ணுறது, இந்த ஸ்டோன் பெஞ்சஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வேலை தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த எல்லா ஸ்டாச்சுஸுமே வந்து எக்ஸ்போர்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அண்ட் பெரிய பெரிய ரெசார்ட்ஸு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கேருந்து தான் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும் இங்கேருந்து தான்.
ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது வெயிட் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து போகலாம். ஓகே, ரிமைனிங் வீடியோ வந்து நான் ரெசார்ட் போய் வந்து கவர் பண்ணுறேன். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலன்னா நான் ட்ரைவ் வேறு பண்ணணும். ஸோ வீடியோ முடிச்சுட்டு ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஈஸியாக ரீச் ஆகிட்டோம். ஸோ ஈஸியாரில் வந்து அங்கங்கே ஸ்பீடு கேம்ப் இருக்கு இப்போது, அதனால நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு போனோம். நான் நிறைய டைம் அந்த ஸ்பீட் ட்ராவலில் வந்து மாட்டியிருக்கேன். அதனால அதுவும் இல்லாமல் இப்போ ரெசார்ட் வந்து இன்னும் 2 மினிட்ஸ் காட்டுது. ஸோ இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம். Alamte habibu alamte habib vandale என்ன சகோ, எப்படி இருந்துச்சு? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸஸ்க்கு போயிருந்தீங்க இல்லை இந்த வழியாக ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த பிளேஸஸில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இல்லை ரிமெம்பர் லைக் ஞாபகம் வருது, அதெல்லாமே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் தென் மறக்காமல் மம்மு பாண்டாவோடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நான் போடுற டெய்லி ஃபீட்ஸ் வந்து அதில் வந்து வரும். அண்ட் தென் என்னோடய பர்சனல் ப்ரொஃபைலும் இருக்குது, ஸோ அதுவும் நான் கீழே லிங்க் தரேன். ஸோ போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்களுடைய டெய்லி ஃபீட்ஸ், ஸோ நான் டெய்லி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் தான் நம்ம வந்து யூடியூப்பில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் ஸ்டே டியூன், டேக் கேர் அண்ட் சேஃப் சகோ, டாடா.